ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்புக்கான ரெசிபி. மட்டன் குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காது, ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 2 பட்டை, 1 கிராம்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எப்பவுமே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ சோம்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இதை நான் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆகட்டும். இங்கே வந்து 1 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குது. 1/2 கேஜி மட்டனுக்கு 1 வெங்காயம் போதுமானது. ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துருந்தேன். அது நல்லா பொண்ணுமா வதங்கணும். இங்கே நான் வந்து 1/2 கேஜி மட்டன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா வதங்கின பிறகு மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து அந்த சூடோடு சேர்க்கும்போது அது கலர் கொஞ்சம் மாறி வரும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் அதுக்கான மசாலா. ஸோ இப்போ வந்து இது நல்லா மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடியை போட்டு விட்டுடுங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஆன பிறகு, ஒரு 2-3 நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். என்னென்னா அடி பிடிச்சிடும். ஸோ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பார்த்துட்டு நீங்கள் கலக்கி விடுங்க. இந்த பாருங்கள், மட்டன்லேயும் நல்லா வந்து அந்த மசாலா கூட்டாயிருக்கு. ஸோ இந்த போல் இருக்கும்போது அந்த மட்டன் வந்து உப்பு காரம் நல்லா வரைக்கும், அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 1/2 கப் அளவுக்கான தேங்காய் சேர்த்துருக்கேன். 1/10 பல் அளவுக்கான பூண்டு, 1/2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கான கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 தக்காளி, பெரிய தக்காளி அரைக்க போடுறதுனால நான் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது போல் இதை சேர்த்துட்டு 1 காய்பிடி அளவுக்கான கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்டாக. இப்போ நான் அரைச்சி எடுத்துடுவேன். இது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சாச்சு. இப்போ மட்டன் நல்லா வந்து போயிருக்கு. அதில் வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நம்ம பச்சையாக போட்டதுனால அதோட ஸ்மெல் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதி வரட்டும். நான் இப்போ அதே ஜாரில் வந்து தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கான தண்ணியை எடுத்துக்கேன். ஸோ தண்ணியை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ குழம்பு, ஏன் தேங்காய் போட்டிருக்கிறதுனால எதுவும் கசகசா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காகிடும் குழம்பு. ஸோ நீங்கள் வந்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை மூடியை போட்டு 3-4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது நல்ல வந்து விசில் வரட்டும். இப்போ விசில் எல்லாம் போயாச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு குழம்புன்னு பார்க்கலாம். பாருங்க, குழம்பு சூப்பராக வந்திருக்கு. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா மதுங்கி வருது. ஸோ எனக்கு இவ்வளோ திக் இவ்வளோ தண்ணியாக இருந்தால் போதுமானது. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் குழம்பு அப்படின்னா இன்னும் 5 நிமிஷம் பக்கம் நீங்கள் வந்து இது நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு வெள்ளை சாதத்துக்கு சாப்பிடும்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு அந்த மாதிரி சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் திக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மற்ற ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு இது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.